வீடு ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப ஏற்கனவே வாரங்க போடும் வந்து சிவரெல்லாம் இருந்தி பாதிச்சாச்சு. மறுபடியும் இன்னும் இப்படி ஆயிரக்கூடாதுன்ட்டு கெட்டினோம். கெட்டிகிட்டு இருக்கையிலே ரொம்ப தண்ணி வந்து வேறோட இதாகிடுச்சு. நாங்கள் பீடி சுற்றி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வயாமல் இப்படி ஆகிட்டுனா என்ன செய்ய, மாறி மாறி இப்படி தான் நடக்கு. இப்போ மழை வந்ததுனால பயந்து பயந்து இருக்கோம். தண்ணி வந்ததுன்னா அந்த கடையெல்லாம் முங்கிடுது. படி அவ்வளோ மேலே தண்ணி இதுக்கு மேலே தண்ணி வருது. வாரங்க போட்டே இருந்தால் அப்படி வருது. அதுக்கு மேலே அப்படி வரவே செய்யாது. ஏகப்பட்ட தண்ணி இந்த போலத்துனா அரை போல தண்ணி வந்துடுது. எங்கள் செவர் ரொம்ப பாதிக்கு. செவருக்கு மேலே தண்ணி வந்துடுது. எல்லா மேக உடையெல்லாம் அடிச்சிட்டாங்க. எல்லா தண்ணியும் எங்கே அது தெற்கிருந்து வர தண்ணி எல்லாமே இங்கே வருது. இந்த போலுக்கு அரை போல் வருது. அந்த செவருக்கு அரை செவர் எங்கள் கடை இருந்த கடையை முங்கிடுது. அவ்வளோனா தண்ணி வருது. யாருமே பார்க்க முடியாங்க. இந்த தெருவில் ஆளுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பார்க்கத்தான் செய்வோம். பச்சை பிள்ளை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறாங்க. இது முழு பிறகு தண்ணி கிடக்கு. ஆளுக்கு பத்து நாளைக்கு டெய்லி மழைக்கு ஒரு மாதமாக விடாமல் ராவும் போல் இப்படி தான் வெள்ளம் போகுது. அந்த செய்யுங்க. நாலு பக்கம் எங்கள் விருப்பம் தண்ணி. நடுவு கடலில் இருக்க மாதிரி தான் எங்கள் வீடு இருக்குது. இவங்க கூட எல்லோரும் வீடுமே அப்படி தான் இருக்காங்க. நைட்டு மழை பெஞ்சதுனால நான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. நான் எங்கள் ஆச்சிக்கிட்டு போய் தூங்க போயிட்டேன். நைட்டு ஒன்றரைக்கு இருக்கும். நல்லா மழை பிள்ளைய முடியல. வேஞ்சிட்டு இருக்கனால வீடு சேதம் ஆகிடுச்சு. யாருக்கும் சேதம் இல்லை. நான் எங்கள் ஆச்சி வீட்டு போய்ட்டு எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு நான் இதுலேருந்து ஏதாச்சும் பாதி செய்யுங்க, அரசு ஏதாச்சும் செய்யுங்க. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், நான் மட்டும்தான் சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், முடித்திருத்தி தொழில். அதனால் எனக்கு அரசு ஏதாச்சும் பாதி செய்யுங்க.